Good evening, second English students. And you know, konja topic. And of course, portion la mudinjiruchu. Indha text la oru sila topics la irukku. Okay. And as a literature students, idha nama therinjikkanum. 20th century recent literary criticism. Adala enna enna appinbada or light or hints mari konja padichu vechikalam appin தோணுது அந்த டெக்ஸ்ட்லையும் இப்போ இருக்கிறது ரொம்ப ஷார்ட் ஆக்சுவலி ஒவ்வொரு டாப்பிக்னு ஒரு ஒரு பேப்பராக ஒரு பெரிய யூனிட்டாக நாங்கள் வந்து அதுவும் எம்ஏல செகண்ட் இயரில் தான் படித்தோம் அது பட் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes ஆர் 5 minutes ஒரு ஈவன் 2 minutesக்குள்ள அது என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் அது ஃபார்மலிசம் ஓகே வாட் யூ மீன் பை ஃபார்மலிசம் ஃபார்மலிசம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து ரஷ்யா இஸ் தி ஆரிஜின் ஆஃப் ஃபார்மலிசம் ஓகே ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிசம் அப்படின்னா சி தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராக்டிக்கல் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் பொய்டிக் லாங்குவேஜ் ஓகே ஸோ நம்ம சாதாரணமாக பேசும்போது சாதாரணமாக பேசுறதுக்கும் அண்ட் நான் பொய்டிக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஓகே இப்போ பொய்டிக் அப்படின்னு வர்றப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீலிங்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அது அண்ட் சாதாரணமாக பேசும்போது நம்ம ஃபீலிங்ஸ் எப்போவுமே ஒரே மாதிரி ஃபீலிங்ஸு அதே ஃபீலிங்ஸு எல்லாருக்கிட்டே எப்போவுமே பேசணுன்ற அவசியம் கிடையாது அண்ட் ஒருத்தர்கிட்டே அதே மாதிரி ஃபீலிங்ஸ் ஒரே சொல்ல பேசணுன்ற அவசியமும் கிடையாது அது அண்ட் பட் பொய்ட்ரியில் வந்து அந்த ஃபீல் வந்து இருக்கும் அது கோபமாக இருக்கலாம் வருத்தமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் அல்ல இப்போ இது இப்போ எரிச்சல் எது வேணாலும் இருக்கலாம் அது எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஓகே அண்ட் அந்த எமோஷன்ஸை சொல்லும்போது வி டி லிட்ரேச்சர் லிட்ரேட்டர்ஸ் டிஃபெமிலியரைஸ் அண்ட் ஃபெமிலியர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கான்செப்ட் ஓகே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ஜெக்ட் பட் அதை வந்து இப்போ கையாண்ட விதம் வந்து அன்ஃபெமிலியராக புதுமையாக இருக்கும் அது எப்படி பண்ணியிருக்காங்க ஹவு தி ஃபெமிலியர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஃபெமிலியரைஸ்டு அப்படின்னு என்பதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த ஃபார்மலிசம் ஓகே சே ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் தான் வாட் இஸ் இட் ஆக்சுவலி நெப்போலியன் ஃப்ரெஞ்சு கிங் அண்ட் அந்த ஃப்ரெஞ்சு கிங் வந்து ரஷ்யாக்கிட்ட தான் கடைசியாக தோற்றுருப்பார் எல்லாரையும் யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸையும் ஜெயிச்சுட்டு வந்து ரஷ்யாக்கிட்ட வரும்போது ரஷ்யாக்கிட்ட வந்து தோத்துட்டு திரும்ப போயிருப்பார் ஓகே அண்ட் நெப்போலியன் ஒரு குள்ளமான ஒரு கிங் அண்ட் பட் ஸ்டில் ரஷ்யன் லாங்குவேஜில் இது நெப்போலியனுடைய அந்த வீரத்தை வந்து பாராட்டி ஒரு போயம் வந்து எழுதியிருப்பாங்க அண்ட் அந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போயமுடைய பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் நரேட்டர் யார்னா ஒரு குதிரையாக இருக்கும் ஒரு வார் ஹார்ஸாக இருக்கும் ஓகே அண்ட் இந்த வார் ஹார்ஸை நான் வந்து இப்போ என்னுடைய சோல்ஜருக்கு ரொம்ப சின்சியராக இருந்தேன் அண்ட் இப்போ எல்லாரையும் அப்படியே இப்போ ஜெயிச்சிட்டு இருந்தார் அண்ட் தென் கடைசியாக ஒரு குள்ளமாக ஒருத்தனை வந்து பார்த்தேன் அண்ட் அவெல்லாம் மற்ற குதிரை மேலே எப்படி ஏற முடியும் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் போயிட்ரி வந்து போகும்போது அண்ட் நெப்போலியன் வந்து அந்த குதிரையும் அந்த அந்த தன் மேலே ஏறின அந்த சோல்ஜரையும் கொண்டுடுவாங்க ஓகே அண்ட் அப்போ வந்து குதிரை வந்து அப்படியே படுத்துடும் படுத்து சாவை கிடைக்கும் அப்போ வந்து நெப்போலியன் வந்து அப்படியே படுத்துக்கிட்டே மேலே பார்க்கும் அது அண்ட் இவனை போய் கொள்ளன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே நான் நினச்சிட்டேன் இப்போ எவ்வளோ உயரமாக இருக்கான் அப்படின்னு அந்த குதிரை வந்து மனசில் பிள்ளை நினச்சிக்கிட்டே அப்படியே செத்துடும் அது ஓகே ஸோ வாட் இஸ் இட் மெயின் மெசேஜ் வந்து நெப்போலியன் ஒரு வீரமான ஒரு மிகப்பெரிய தைரியமான கிங் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது பட் அதை கையாண்ட விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு குதிரை வந்து நெப்போலியனை பார்த்தா எப்படி இது வர்ணிச்சிருக்கோம் எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபெமிலியரான ஒரு கான்செப்டை வந்து டீஃபெமிலரைஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக பண்ணியிருப்பாங்க ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார்மலிசம்
சோ இப்ப ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிசிசம் இந்த போயத்தை வந்து நல்லா பாராட்டியிருப்பாங்க. நெப்போலியன் ஒரு கிரேட் வாரியர், ஒரு மிக சிறந்த வீரன். பட் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஃபெமிலியரான ஒரு கான்செப்ட் தான், ஃபெமிலியரான ஒரு மெசேஜ் தான். பட் அதை அதே விஷயத்த திரும்ப சொல்றாங்க, பட் அது சொன்ன விதம் வந்து ரொம்ப வித்தியாசமா அப்ப இருக்கிறது. ஓகே, ஸோ ஃபெமிலியர் கான்செப்டை வந்து டிஃபெமிலியரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் சொல்லலாம், பட் லெட் மீ மூவ் டு நெக்ஸ்ட் டாபிக், சைக்கோ அனலிட்டிக்கல் கிரிட்டிசம். சைக்கோ அனலிட்டிக்கல் கிரிட்டிசம் வந்து நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே நான் வந்து சொல்லியிருக்கேன். அது சைக்கோ அனலிட்டிக்கல் கிரிட்டிசம் சேஸ் தட் த ஒர்க் ஆஃப் ஆர்ட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் பர்சனாலிட்டி. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னது வந்து ஃப்ராய்டு தான். அது ஃப்ராய்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் to coin the term psychoanalysis, and then it came to literature. And enna or work of art varudhu appadina ortha vandu or poem eludranna, ortha vandu or padam edukran appadina, or or drama vandu eludran appadina, ava adu avanudaiya unconscious desires. Okay, ava aal manasula irukkudiya aasigal dhaan appadi or kavithaiyavo or kadhaiyavo or dramavo வெளில வருவது. ஓகே, அது பெயிண்டிங்காக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ஆள் மனசு ஆசைகள். ஸோ ஒரு மனுஷனுடைய கிரியேட்டிவிட்டி என்பது என்னென்னா அவனுடைய ஆள் மனசு ஆசைகள் தான் கிரியேட்டிவிட்டியாக வெளியே வரும். அது இதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்ன விஷயம். அண்ட் ஸோ இதன் பேஸ் பண்ணி ஆத்தருடைய அன்கான்ஷியஸ் மைண்ட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சைக்கோ அனலிட்டிக்கல் கிரிட்டிசிசம். ஸோ ஆத்தருடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும் இல்லை, அந்த கேரக்டருடைய அன்கான்ஷியஸ் மைண்ட்லேயே என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இந்த சைக்கோ அனலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் வந்து இருக்கும். அது ஓகே. அண்ட் சி, இந்த எக்ஸாம்பிள் தான் நான் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே சொல்லியிருப்பேன். அது இப்போ ஒரு ஒரு டேரக்டர் ஒரு கதை எழுதுனா இந்த மாதிரி, அதில் வந்து ஹீரோ வந்து நிறைய இப்போ கேர்ள்ஸ் வந்து லவ் பண்ணுறான், அண்ட் ஒரு சாங் வந்து இருக்குது, சென்டரில் ஒரு பையன் வந்துருக்கான், அந்த சுற்றி நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே இப்போ நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மகாபாரத்துலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் இட், கிருஷ்ணர் வந்து பெரிய பெரிய கிரவுண்டில் சென்டரில் கிருஷ்ணர் இருப்பார், சுற்றி எல்லாருமே அப்படியே கேர்ள்ஸ்லாம் அப்படி இருந்து டெஃபரேட் பண்ணிட்டு அப்படியே அப்போ தொட்டுக்கிட்டு அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க. அது அதெல்லாம் எல்லாமே அந்த ரைட்டருடைய அன்கான்ஷியஸ் டிசைர், எனக்கும் இந்த மாதிரி சுற்றி அப்படியே கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே இப்போ டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அன்கான்ஷியஸ் டிசைர் இது. அண்ட் இந்த அன்கான்ஷியஸ் டிசைர் பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரி இப்போ இஷ்ய இந்த பையன் பாரு அப்படியே சுற்றி எல்லா கேர்ள்ஸையும் எல்லா கேர்ள்ஸும் இவனை பார்த்து அப்படியே மயங்குறாங்க. அண்ட் நான் எனக்கும் இதே மாதிரி வாய்ப்பு இருந்தால் நல்லா இருந்துமே அப்படின்னு இதெல்லாம் நம்மளுடைய அன்கான்ஷியஸ் டிசைர் இது. சி, ஹீரோ வந்து அப்படியே ஒருத்தன் 100 பேர் அடிக்கிறான் அப்படின்னா நானும் ஒரு 100 பேர் அடிக்கணும் அப்படின்னு அவர் ஆசை வந்து நம்ம இது நம்மளுடைய அன்கான்ஷியஸ் ஆள் மனசில் வந்து இருக்குது. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக எப்படி எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நடக்க போகிறதே இல்லை. அது ஆனால் அந்த ஆசை நமக்குள்ளே இருக்குது. அதை இப்போ சினிமாவில் வந்து அதை பார்க்கும்போது ஐ அப்படின்ற ஒரு அதை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறோம். நமக்கும் அந்த ரசனையும் அப்படி அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் டைரக்டரும் அந்த சீனுக்கு வந்து கன்சீவ் பண்ணுறாரு அப்படின்னா அது அவருடைய அன்கான்ஷியஸ் டிசைர். ஓகேவா, ஸோ இதுதான் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ மேக்பெத்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்பெத் வந்து லேடி மேக்பெத்தாலேயோ அல்லது விச்சஸாலேயோலாம் கிங்கை வந்து கொலை பண்ணல, அங்கே எல்லாரையும் கொலைலாம் பண்ணலை. ஓகே, மேக்பெத்துடைய ஆளுநர் ஆசை தான் அது. அதாவது விச்சஸும் அண்ட் லேடி மேக்பெத்தும் வந்ததுனால அது ஈஸியாக கொல்ல முடிஞ்சதை தவிர, அண்ட் இப்போ இல்லைனாலும் அண்ட் அந்த ஆள் மனசு ஆசைனால அவன் என்னைக்காவது ஒரு நாள் அந்த தப்பை பண்ணி தான் செய்வான் அது. ஸோ இதுதான் சைக்கோ அனலிட்டிசம்னு சொல்கிறது. ஓகே, இப்போ சொன்னதான் அந்த கான்செப்ட் ஆஃப் சைக்கோ அனலிட், இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது தான் அதான் சைக்கோ அனலிட்டிசம் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைப்பில் கிரிட்டிசம், ஏஆர் சிஹெச் டிஒய்பி லாஸ்ட் டைப்பில் கிரிட்டிசம். ஸோ இது வந்து யங் JUNG. ஓகே, யங் அப்படின்னு தான் சொல்லணும். யங் அவர் தான் அந்த ஆக்சுவலி அவரும்
எங்கும் இப்ப ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் அது, அண்ட் அங்கேருந்து வந்தது தான் அதுலேருந்து வந்தது தான் கிரிட்டிசம் இருக்குது. இது ஓகே லிட்டரரி கிரிட்டிசம் ஆயிடுச்சு. செக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு ஒரு டாக்டர் கம் சைக்காலஜிஸ்ட், அங்கேருந்து தான் சைக்காலஜி கிரிட்டிசமும் வந்துச்சு. யங் ஜெய் என்ஜி ஒரு சைக்காலஜிஸ்ட், அண்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லிட்ரேச்சர் வந்து லிட்டரரி கிரிட்டிசம் வந்து இப்படி பண்ணணும்னா we have to identify the pattern of myth and rituals in literature. So literature or kada irukku or novel or drama or poetry adula irukka koodiya pattern vandu nama nammude myth la rituals la appadi irukkuathu. Okay, adu namakke theriyama or pattern ah adu follow pannita irukkom. Okay, see, for example, if winter vandu sogathoda da european literature la idu pannuvaanga. ஓகே, சோகமாக இருக்கானா அப்படியே வின்டர் சீசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா வின்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும், அண்ட் மேக்ஸிமம் ஃபுல்லாக கோல்டாக தான் இருக்கும் அந்த கிளைமேட்டு, அண்ட் எஸ்பெஷலி இங்கிலாண்டில். அண்ட் அங்கே வந்து வின்டர் சீசன்னா வெளிலேயே வர முடியாது, குளிராக இருக்கும். அண்ட் குளிர் பார்த்தீங்கன்னா அப்படியே வலி இருக்கும். ஓகே, ரொம்ப வலி நிறைஞ்ச ரொம்ப கஷ்டகரமான ஒரு காலகட்டமாக இந்த வின்டர் சீசன் வந்து யூரோப்பில் வந்து இருக்கும். அது அண்ட் ஸோ கஷ்டம் அப்படின்னா வின்டர் சீசன் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து மேக்ஸிமம் எல்லா யூரோப்பியன் லிட்ரேச்சர்லேயும் அது வந்து அசோசியேட் ஆகி இருக்கும் அது. ஓகேங்களா, அண்ட் சி இப்போ வந்து இப்போ தமிழ் சினிமா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்திங் சம்திங் இப்போ உனக்கும் அந்த படத்தில் மட்டும் இல்லை, அண்ட் மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் வந்து அழுகி போயிருக்கும். ஓகே, அண்ட் ஐயோ என்ன இது அப்படின்னா ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்றத ஆத்தர் வந்து மீன் பண்ணுறாரு, அந்த டைரக்டர் மீன் பண்ணுறாரு. அண்ட் ஸோ இந்த மாதிரி இப்போ இது மேக்ஸிமம் தமிழ் லிட்ரேச்சர்லேயும் சரி அண்ட் ஓவரால் தமிழ் சினிமாவில் இருக்க சரி ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் மாதிரி அமைஞ்சிருக்கும் அது. ஓகே, அண்ட் சி வந்து ஒரு சிம்பிள் சிம்பிள் வந்து குறிக்கும், ஒரு நெகட்டிவ் பெசிமிஸ்டிக் ஐடியா வந்து சி வந்து இண்டிகேட் பண்ணும் அது. அண்டு இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் அப்படியே இப்போ இருக்கு, அதெல்லாம் ஒரே பேட்டர்ன்லேயும் அப்படியே ஒரே மாதிரி பேட்டர்னில் இப்போ இருக்கும் அது. அண்டு இப்போ வின்டர் சீசன் அது ஒரு எக்ஸாம்பிள், இப்போ தேங்காய் அழுகி போகிறது ஒரு இப்போ எக்ஸாம்பிள். தேங்காய் அழுகி போகிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் லிட்ரேச்சரில் வந்து மேக்ஸிமம் பொருந்துற மாதிரி இருக்கும் அது. ஓகே, அண்ட் யூரோப்பியன் இப்போ லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த காடு லெட்ஸ் சே வார் நடக்க போகுது அப்படின்னா அண்ட் அதுக்கு ஒரு சிம்பிள் வந்து எல்லா மேக்ஸிமம் எல்லா லிட்ரேச்சர்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ஹெவன் அண்ட் ஹெல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் மேக்ஸிமம் எல்லா யூரோப்பியன் லிட்ரேச்சர்லையும் ஒரே பேட்டர்னில் வந்து அப்படி இருக்கும், ஒரே சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நாம் வந்து சடங்கு சம்பிரதாயமே எதுக்காக ஃபாலோ பண்ணோம்னா ஒரு சிம்பிள் நமக்கே தெரியாமல் ஒரு காரணத்துக்காக அந்த சடங்கு சம்பிரதாயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம், அது லிட்ரேச்சர்லையும் நமக்கே தெரியாமல் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ லெட்ஸ் இப்போ உள்ளே வாங்கினா இப்போ ஹவாரியும் இப்போ அப்படின்னா நல்லா இருக்கோமோ இல்லையோ நல்லா இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அண்ட் நமக்கே தெரியாமல் நம்ம வந்து நல்லா இருக்கோம் நல்லா ஆகிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை, அது ஒரு சடங்கு சம்பிரதாயம். அண்ட் அதே பேட்டர்ன்ல தான் லிட்ரேச்சர்லையும் இது பண்ணியிருப்பாங்க அது. ஓகே, அண்ட் ஸோ ஆர்ட்ஸ் டைப் கிரிட்டிசம் அஃப்கோர்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ், பட் அந்த நாட்டினுடைய எல்லா லிட்ரேச்சரும் அந்த எல்லா சடங்கு சம்பிரதாயமும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அண்ட் இந்த ஆர்ட்ஸ் டைப் கிரிட்டிசம் வந்து கரெக்டாக அமையாது. ஓகே, ஸோ இந்த பேட்டர்னில் தான் இந்த லிட்ரேச்சர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த ஆர்ட்ஸ் டைப் டைப் கிரிட்டிசம் வந்து கிரிட்டிக் வந்து இப்போ சொல்லுவார். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல், வி ஷால் கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.